நீங்கெல்லாம் தொழிலாளிகள் தானா? தொழிலாளிகள் உரிமையை பத்தி நேரம் கத்திக்கிட்டு இருக்க, நீ என்னமோ குத்துக்கலாட்ட நிக்கிறிய. ஆமா, நீ ஏன் பேச மாட்டே? இந்த வீட்டுல நீ டிரைவர் வேலையும் பாக்குற, சமையல் வேலையும் பாக்குற, நாங்க ரெண்டு பேரும் தோட்ட வேலை மட்டும்தானே பாக்குறோம். எந்த வேலை பார்த்தா என்ன? நீங்கெல்லாம் தொழிலாளிகள் தானே? ஊர்ல இருக்கிற முதலாளிகள்லாம் போனஸ் இன்கிரிமெண்ட் அது இதுன்னு மாசம் 30 நாள் சம்பளத்தை கொடுத்துறான். இவனுக்கு என்னடான்னா 300 நாள் ஆனாலும் மாசம் பொறுக்க மாட்டேனுது. அதனால நீங்க எல்லாம் என் தலை மேல ஒன்னா சேருங்க. அதிக சம்பளத்துக்கும் மற்ற சலுகைகளுக்கும் போராடுவோம். ஆமா ஆடுவோம். அந்த மனுஷன் கிட்ட பழைய சோற தவிர படம்னு கேட்டா வெளியே வரட்டி விடுவான். உங்களை விரட்டுவாரு. நம்ம கிட்ட அது நடக்காதுன்னு நான் தொழிலாளர்கள் எல்லாம் மெம்பரா சேர்ந்துட்டேன். அதனால ஒரு மாசம் நோட்டீஸ், 3 மாசம் சம்பளம் கொடுக்காம ஐயாவை அசைச்சுக்க முடியாதுன்னு. என்ன நீங்களும் மெம்பரா சேர்ந்துருங்க, நான் இந்த கஞ்ச கபோதி போயில நிக்க வச்சு கஞ்சி காய்ச்சறேன். தொழிலாளிகள் உலகம் அப்பா இது. அப்ப நாம ரெண்டு பேரும் சங்கத்துல சேர்ந்துட்டா சேருங்க, புறப்படுங்க. புரட்சி ஓங்குக. मर्याद मरेकाम ஒரு குத்து விளக்கு கோடம், ஒரு வெள்ளி கூட, இது மூணும் திருடிக்கிட்டு போறீங்களா? சவுண்ட் கொடுத்து பயமுறுத்துறீங்களா? என் பேர் தெரியுமா? பஞ்சநாதம். 5 சவுண்ட் கொடுத்து அடிப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லன்னா போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி போடுவாரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நாங்க என்னங்க பண்ண போறோமா? சொல்லவா, எடுத்துட்டு போய் அடகு வைக்கலாம், உருக்கி விக்கலாம். रेलवे उड़ा என்ன டேக் பழஞ்சிய பாட்டி ஏங்குற?
குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டாம். ஆமாப்பா பேர் வைக்கணும். பேரா? ஆமாப்பா வைக்க போச்சு. சாயந்திரமா ஒரு 7-8 பேர் எழுதி காமிக்கிறேன், எது நல்லதோ அதை வச்சுக்கிறது. அதல்லப்பா, ஒரு 4-5 பேருக்கு சொல்லி வேடிக்கை வினோதம் எல்லாம் காமிச்சு ஒரு நல்ல விழாவா நடத்த வேண்டாம். ஏண்டா நீ என்ன ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு என்கிட்ட சொல்றியா? ஒரு கம்பெனி நடத்துறதா இருந்தாதான் 4-5 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சிங்கரத்துக்கு கொடுத்து போட்டோ எடுத்து விவகாரம் பண்ணுவாங்க, அது விளம்பரம். நம்ம வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன விளம்பரம் இருக்குது? அதனால நமக்கு செலவாகுமே, லாபம் ஏதாவது இருக்கா? நஷ்டமாச்சே, அந்த புத்தி இல்லையடா. நீ என்னப்பா அதெல்லப்பா வந்து விழா நடத்துறதுலயும் நல்ல வருமானம் இருக்குல்லப்பா. வருமானமா? ஆமா சொல்றா சொல்றா சீக்கிரம். அதாவதுப்பா குழந்தைய பார்க்க வருவாங்க, சும்மாவா வருவாங்க, ஏதாவது கையில பிரசன்டேஷன் கொண்டு வருவாங்கல்ல. இப்பதான்டா அம்மாவேன்னு அர்த்தமாச்சு, அடிச்சு விளாச்சுடா. என்னங்க இந்த மாசம் 29-ஆம் தேதி நல்லா இருக்குங்க? என்ன புத்தி விளக்கு, 29-ஆம் தேதி எவங்கிட்ட காசு இருக்கும்? எல்லாம் கியூ சிஸ்டத்துல அடகு வைக்கிற டேட்டா போய் சொல்றாங்க. ஒரு 3-ஆம் தேதினா அவன் கிட்ட கொஞ்சம் பசை இருக்கும். ஆமாமா ஏப்பா, ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வச்சிடலாமே. இவன் ஒரு முட்டா பயமாவன், ஞாயிற்றுக்கிழமை கடை மூடி இருக்கு, சாமான் வாங்க முடியலன்னு கை வீசிட்டு வருவான். ஆமா ஆமா, நல்ல புதன்கிழமையா பார்த்து வச்சுக்கலாம். பொன் கிடைக்காலும் புதன் கிடைக்காது, அன்னைக்கு வச்சோடும். வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஏப்பா இந்த இதுக்கு ஏதாவது டின்னர் ஏற்பாடு பண்ணணுமா? டின்னர் டீ பார்ட்டியா? ஆ டீ பார்ட்டி. உடனே ஆளுக்கு ஒரு டீ, அப்படியே கச்சேரி நடைபெறும்னு போட்டுருக்கேன். போடலாம் போடலாம். யார போடுவோம்? சும்மா ராஜரத்னம் உள்ள பாட்டு, சின்னப்பா மிருதங்கம், காளிரத்னம் கடன்னு போட. ஏன்பா நாளே குறுக்கத்துல இருக்கு, இதுல போய் அவங்களெல்லாம் போய் பார்க்க முடியுமா? வருவாங்களா? யாரா பாக்குறாங்க, யார் கூப்பிட போறாங்க சொல்லிடுவோம். எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டதுனால அவர்கள் வர முடியவில்லை. அந்த பத்திரிக்கையில கீழே என்பின்னு போடு, அதாவது முக்கிய குறிப்புன்னு அர்த்தம். பிறந்திருப்பது பெண் குழந்தைன்னு ஒரு வரி போட்டு. ஏப்பா இதெல்லாம் போடணுமாப்பா? என்ன உனக்கு என்னடா தெரியும்? உமாட பயல் அவள் ஆம்பளை குழந்தைன்னு ஏதாவது மிட்டாயி ஒரு பிஸ்கட்டு இதோ இது மாதிரி ஆர்டர் சாமான் ரெண்டு கொண்டாந்து கொடுத்துடுவான். பொப்பிள குழந்தைன்னு போட்டா அதுக்கு ஒரு கம்மல், ஒரு தொங்கட்டான், ஒரு மூக்குட்டி, ஒரு சங்கிலி, அப்படி கொண்டாந்து போடுவான். சரிப்பா நீ சிரிக்கிறியா? சரிப்பா இந்த விழா யார் செலவு பண்ணி நடத்தணும் தெரியுமா? குழந்தைக்கு தாய் மாமன் உங்க அண்ணன் பரதேசி பயமாவன். குழந்தை பிறந்துச்சு வந்து எட்டி பார்க்கல, இந்த விழாக்கு மட்டும் வந்து அவன் ஏதாவது பிரசன்டேஷன் செய்யாம இருந்தா அவளைதான் உன்னையும் சேர்த்து துரத்தி போடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் போடுறேன். ஆமா நாட்டுல இந்த ஒரு தர்மம் தான் விடாம நான் செஞ்சுக்கிட்டு வர்றது. காரணம் பாவம் ஏழைகள் இப்படி துடிக்கிறாங்க பசியால. நாட்டுல கோஸ் கணக்கா கட்சி இருக்கு, எவன் கவனிக்கிறான்? எவனுக்கு பாவம்னு தெரியுது? ஒரு பயலும் கவனிக்கிறது இல்ல. தான் அடுத்த ஜென்மம் இருக்குன்னு சொல்றான், பழையபடி திரும்பி வந்தா போச்சு. தானே ஊர்கா ஊர்காயா சாப்பிடு, ஊர்கா சாப்பிடுறா சாப்பிடுங்க. ஒவ்வொருத்தையும் எதையோ வைக்கிறோம். நான் பாவம் ஏழைங்க, அதுங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு உடம்பு கெட்டு போகுதேன்னு நினைச்சு ஊட்டு சோறு சீப்பான விலைக்கு விக்கிறேன். 10 ரூபாய் கொடுத்தாலும் ஹோட்டல்ல ஊட்டு சோறு போடுவானாடா? கேளு பசங்களை, நான் இப்படி வித்துதான் சம்பாரிச்சு பணக்காரனான என் குலத்தொழில நான் விடவே மாட்டேன். தபா உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன், நீ 3-ஆம் தாரம், உனக்கு ஒண்ணு விஷயம் புரியாது. இதுலெல்லாம் என்ன கண்டிக்க ஆரம்பிச்ச, அப்புறம் 4-ஆம் தாரம் ஒண்ணு வச்சுக்குவேன். ஞாபகம் வச்சு போப்பா.
இதெல்லாம் வராத. இந்த புளிச்ச மோர் கொஞ்சம் இருக்கும், இந்த வெறும் சோத்துல கொண்டாந்து ஊத்து, ஓட்டோ டில் பஹார்னு பேரை மாற்றி வித்தா எல்லாம் பயில வாங்கி சாப்பிடுவான். போ பண்ணா போ. உன்னை பார்த்து உமா லவ் பண்றான்னா அது அர்த்தம் இருக்கிறாரே. ஆனரகம் போட்டுக்கு யாராவது போனாங்க, நல்ல சான்ஸ் அவனுக்கு. வெட்டி போயமாவனே, நான் வாய கட்டி வயிற கட்டி சோட்டை வச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், பவுடர் தடவிக்கிட்டு ஆனரகம் போட்டிக்கு போறியாடா? அனாதி பயமாவனே, உமா உன்னை காதலிக்கிறாளா? ஏண்டாடே அவளைய ஆபீஸுக்கு வேலைக்கு கொண்டாந்து வச்ச சொல்லு கேக்குறதுக்கு. ஃபாதர், ஃபாதர் ஆபீஸ்ல எக்கச்சக்கமான ஒர்க் ஃபாதர், நாலு டைப்பிஸ்ட் பத்தல, அதனாலதான் அஞ்சாவதா அந்த அவரை பெண் உமாவை சேர்த்து வச்ச ஃபாதர். உள்ளவன ஏண்டாட்டா டைப்பிஸ்டுக்கு ஆம்பளை சேர்த்துருக்கலாம்ல, பொம்பளை சேர்த்தே உன்னோட படிச்சவ தானே. ஃபாதர் எட்டு மாதிரி வளைஞ்சு இருக்கிறேன். உன்னே அவளை எனக்கு தெரியும்டா, எதுக்காக நீங்க கூடி பேசுறீங்கன்னு அப்பருந்தே எனக்கு தெரியும். எதிர்பார்த்ததா சொன்னாடே, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு உரம் கம்பெனிய வச்சிருக்கிறேன், அதுல உன்னை மேனேஜரா போட்டிருக்கிறேன். மேனேஜரா கிட்டீங்களே, நல்லதா கெட்டதோ அது இஷ்டப்படி நடக்கட்டும், சும்மா போய் தொந்தர பண்ணாதீங்க. அப்படி போடி அறிவு கட்டவளே, அவ ஆபீஸா நடத்தலாம் அந்த புறம் அவளோட தமாஷா வேலையை அறிவிட்டு அவை நான் கைப்பா அடிக்கிறா, ஹார்மோனியம் வாசிக்கிறா. டே உன் கல்யாணத்தை நான் பெரிய வருமானம் வரும்னு எதிர்பார்த்து பிசினஸா நடத்துறேன்டா, கெடுத்துறாதுடா. அதுக்குள்ள எவ்வளையாவது புடிச்சு விழுத்துரு போயிடாதே. வேணா அப்ப வயிறு எழுதி அதாவது சொன்னா உருப்பிட மாட்டேன். என்ன தம்பி இதெல்லாம்? யார் அந்த பொண்ணு? தமிழ் பேராசிரியருடைய சிஸ்டர், ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. என்ன நினைச்சிட்டு பேசுறாரு நம்ம ஃபாதர்? சரி தம்பி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? காதல் என்றே சாதல். எனக்கு அந்த உமாவுக்கும் ஏற்பட்ட காதல் திருநெல்வேலி ஜனதா எக்ஸ்பிரஸ் மாதிரி